நாம் யாவரும் கண்களை மூடி இந்த காலை வேளை ஜெப வேளையை தூய ஆவியானவருடைய கைகளில் ஒப்புக்கொடுத்து நாம் யாவரும் ஸ்தோத்தரிக்கலாம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் ஏராளமானவர், தாராளமானவர். நமக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வத்தை கொஞ்ச நேரம் வாய்களை விரிவாய் திறந்து ஸ்தோத்தரிக்கலாம். அப்பா, நாங்கள் வாழப்போவது ஒரே ஒரு வாழ்க்கை அப்பா, இன்னும் உம்மை அதிகமாய் நேசிக்க அந்த கிருபையை வாஞ்சிக்கிறோம் என்று சொல்லி அப்பாவை பார்த்து சொல்லுவோமா? உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும். பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும். உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும். ஏமாற்றும் வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே, ஏமாற்றமில்லா வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும். அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே, உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. அப்பா, நாங்க வாழ்கிறபடியே பேச, பேசுகிறபடியே வாழ, பாடுகிறபடியே வாழ, வாழ்கிறபடியே பாட ராஜா உதவி செய்யும்படியாய் செபிக்கிறப்பா. இந்த காலை வேளை காணொளியில் எங்களோடு இணைந்திருக்கிற அன்பு விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். அப்பா, நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். நீர் சொன்னீரே, ஐ ஆம் ஹோலி, பி ஹோலி என்று சொன்னீரே. அப்பா, யூ ஆர் குட் காட், ஹெல்ப் அஸ் டு பி good in your presence. உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் நாங்கள் நல்லவர்களாய் இருக்க உதவி செய்யுங்க. உங்க சமூகத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, மனிதர்களோடு பழகும் போதும் நீர் எந்த அளவுக்கு நல்லவர் என்பதை எங்க வாழ்க்கையின் மூலமாய் ஜனங்கள் உம்மை நல்லவர்கள் என்று அறிந்து கொள்ளத்தக்கதான நல்ல வாழ்க்கையை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து இந்த நாள் ஆராதனையும் பாடல் வேளையையும் நீங்கள் பொறுப்பெடுத்து நடத்தும்படியாய் செபிக்கிறோம். முற்று முடியிருந்து இந்த நாள் முழுக்க எங்களை நடத்துங்கப்பா. எங்கள் கண்மலையும் எங்கள் மீட்பெருமாகிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தியானம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த அற்புதமான காலை வேளையில் எங்களோடு காணொளியில் இணைந்திருக்கிற விசுவாச பெருமக்கள் ஒவ்வொருவரையும் இருகரம் கூப்பி இயேசுவின் நாமத்தில் உங்களை வருக வருக என்று அன்போடு கூட
வரவேற்கிறோம். நாம் பாடலை பாடுவதற்கு முன்பாக ஒரு வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கப் போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 5 அதில் இருக்கிற 45 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கப் போகிறோம். எல்லாரும் இருக்கிறீங்களா? மத்தேயு 5:45 வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து படிக்கப் போகிறோம். இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். எப்படி செய்வதினால் என்பதை ஆராதனையெல்லாம் முடிச்சுட்டு நீங்க வீட்டில் பொறுமையா 5 படிக்க ஆரம்பிங்க. நம்முடைய தெய்வத்தினுடைய கேரக்டரை அங்க மத்தேயு கோடிட்டு காட்டுகிறார். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் யார்? அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிற தெய்வமாக இருக்கிறார். இன் ஷார்ட் சொல்ல போனா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அவரை பின்பற்றுகிற நாமும் நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி நல்லவராய் இருக்கிறாரோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில 4 உண்மையாகவே நீங்க ஆராதிக்கிற ஆண்டவர் நல்லவர் என்பதை உங்க வாழ்க்கையின் மூலமாய் கண்டுகொள்கிறேன் என்று சொல்லத்தக்க ஒரு வாழ்க்கையை வாழத்தான் கர்த்தர் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். சிறைச்சாலையில பவுலும் சீலாவும் துதித்து ஜபம் பண்ண உடனே சிறைச்சாலையினுடைய அஸ்திபாரங்கள் எல்லாம் அசைந்தது, எல்லாருடைய கட்டுகளும் கழன்றது. அப்ப அதிகாரி எல்லாரும் ஓடிட்டாங்க அப்படின்னு நினைச்சு தன்னை உருவ குத்த வரும்போது பவுல் சத்தமிட்டு சொல்லுகிறார், ஜெயிலரே கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்க எல்லாரும் இங்கதான் இருக்கிறோம் அப்படின்னு உடனே வந்து சொல்றாரு, ஆண்டவன் மாதிரி ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்? அண்ணன் கூட 4 முன்னாடி செய்தியில சொல்லும் போது அவர்கள் ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை த்ரூ த லைஃப் ஆஃப் பால் அண்ட் சைலஸ் வழியாக இந்த அதிகாரி அறிந்து கொண்டார் என்று. நம்முடைய வாழ்க்கையிலும் மோர் தேன் அவர் வேர்ட்ஸ் அவர் லைஃப் ஷுட் ஸ்பீக் லவுடர், அவர் கேரக்டர் ஷுட் ஸ்பீக் லவுடர். நம்முடைய வார்த்தையை விட நம்முடைய வாழ்க்கை மிக சத்தமாய் பேச வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நேற்றைய தினத்துல தேவ சமூகத்துல நான் அமர்ந்திருந்த போதும், அப்பா நல்லா ஆராதிக்கிறோம் பாடுறோம் அதெல்லாம் செகண்டரி, நம்ம பாடுற பாட்டு வழியா மக்கள் ஆசீர்வதிக்கப்படுறாங்க அதெல்லாம் செகண்டரி. ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்க குணத்துல நாங்க ஒவ்வொரு நாளும் உமக்கு முன்பாக பிரீதியாய் வாழ என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்பான்னு சொல்லி நேற்று காலை தினத்துல ஆண்டவர் ஜெபிக்க வைத்தார். என்னை நானே ஆராய்ச்சி செய்து கொண்டே இருந்தேன், அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் பாடுறபடியே வாழ்கிறபடியே பாட எங்களுக்கு உதவி செய்யப்பான்னு ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் அவர் என்ன விரும்புகிறார், அவருடைய கேரக்டர் என்ன, அதை ரிஃப்ளெக்ட் பண்ற டிஸ்பிளே தான் நீங்களும் நானும். செல்போன்ல டிஸ்பிளே போனா ஐயோ டிஸ்பிளே போச்சுன்றோம்ல, ஏன்னா எவ்வளவுதான் காஸ்ட்லியான செல்லா இருக்கட்டும் அதுல இருக்கிற அப்ளிகேஷன்லாம் தெரிய மாட்டேங்குது, காரணம் டிஸ்பிளே போயிருச்சு. அது போல உள்ளுக்குள்ள பெரிய ஆண்டவர் இருக்கிறார். பெரிய ஆண்டவருடைய டிஸ்பிளே யாரு? பக்கத்துல பார்த்து கைப்பிடி சொல்லுங்க, நீங்களும் நானும் தான் அவருடைய டிஸ்பிளே. அந்த நல்ல தெய்வத்தை ரிஃப்ளெக்ட் பண்ண டிஸ்பிளே பண்ணதான் கர்த்தர் அழைத்திருக்கிறார். அண்ணன் ஜான் சாம் அவர்கள் இயற்றிய ஒரு பாடல் இன்னைக்கு காலையில நான் எழுந்துக்கும் போதே என் மனசுல ரீங்காரம் விட்டது. எத்தனை நல்லவர் நீர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை ஆண்டவரே நீர் ஒரு நாளும் விட்டு விடாதவர். சந்தோஷத்தோடு பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். அறிக்கிடுவோமா? எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர், கேட்கும் வேளையில்
எல்லாம் தருபவர், தேவை அறிந்தவர், தள்ளிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். அவர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். கரத்தை பிடித்தவர், கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். கரத்தை பிடித்தவர், கைவிடாதவர், கண்மலை மேலே உயர்த்தி வைப்பவர். எத்தனை நல்லவர், அவர் எத்தனை நல்லவர், தன்னை செய்வது விட்டுவிடாதவர். அறிக்கிடுமா, எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், தன்னை செய்வது விட்டுவிடாதவர். என்னை அழைத்தவர், என்னோடு இருப்பவர், எனக்கு யாவையும் செய்து முடிப்பவர். என்னை அழைத்தவர், என்னோடு இருப்பவர், எனக்கு யாவையும் செய்து முடிப்பவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வது விட்டுவிடாதவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வது விட்டுவிடாதவர். தேவை அறிந்தவர், அழிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். நம் தேவை அறிந்தவர், அழிவிடாதவர், ஏற்ற வேளையில் எல்லாம் தருபவர். எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். அறிக்கிடுமா, எத்தனை நல்லவர், நீங்க எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். நீங்க எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர், நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, மரணத்தை ஜெயித்தாரே. அறிக்கடுமா, ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, சாத்தானை ஜெயித்தாரே. வானகத்தோ பூதலத்தோ எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே. வானகத்தோ பூதலத்தோ எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே. ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, சாத்தான ஜெயித்தாரே. ஜெயித்தவரை ஆராதிக்கிறோம். ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, இயேசு மரணத்தை ஜெயித்தாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை உழைத்தாரே. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. நமக்கு எதிராய் எழுதப்பட்ட கையெழுத்தை குலைத்தாரே. சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுதலையாக்கினாரே. கை தட்டி பாடிடுவோமே, ராஜாதி ராஜாவ, தன்னை சொல்லி பாடிடுவோ ராஜாதி ராஜாவ. வானகத்தோ பூதலத்தோ எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே. வானகத்தோ பூதலத்தோ எல்லா நாவோ அறிக்கையிடும். ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, மரணத்தை ஜெயித்தாரே. ஜெயித்தாரே, ஜெயித்தாரே, சாத்தான ஜெயித்தாரே. எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்து விட்டார். எல்லா இடங்களில் நம்மை கொண்டு வெற்றி சிறக்க பண்ணுகிறார். மரண வாசனை எடுத்துவிட்டு ஜீவ வாசனை கொடுத்துவிட்டார்.
சொல்லி பாடிடுவோமே. ராஜாதி ராஜாவ அப்படி எழுப்பி நின்று கை தட்டி பாடிடுவோமே. ராஜாதி ராஜாவ வானகத்தோ பூதலத்தோ எல்லாம் முழங்கால் முடங்கிடுமே. வானகத்தோ பூதலத்தோ எல்லா நாவோ அறிக்கையிடும். ஜெயித்தாரு ஜெயித்தாரு ஏசு சாத்தான ஜெயித்தாரு. ஜெயித்தவரின் பிள்ளைகள் ஜெயித்தாரே ஜெயித்தாரே. ஏசு மரணத்தை ஜெயித்தாரே. ஜீவனுள்ள கல்லாய் மாற்றி மகிமையின் ஆலயம் கட்டுகிறார். இந்த கல்லின் மேல் மோதுகின்றவன் நொறுங்கி நொறுங்கி போவானே. ஜீவனுள்ள கல்லாய் மாற்றி நம்மை மகிமையின் ஆலயம் கட்டுகிறார். இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி நொறுங்கி போவானே. கை தட்டி பாடிடு ராஜாதி ராஜாவ நன்றி சொல்லி பாடிடு ராஜாதி ராஜாவ. பாடலத்தோ பூதலத்தோ எல்லாம் முழங்கால் முடங்கிடுவே. பாடலத்தோ பூதலத்தோ எல்லா நாவோ அறிக்கையிடும். எத்தனை நல்லவர் எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். எத்தனை நல்லவர் இயேசு எத்தனை நல்லவர் நன்மை செய்வதை விட்டுவிடாதவர். எத்தனை நல்லவ எத்தனை நல்லவ நன்மை செய்வதை விட்டுவிடாதவ. நேற்றைய தினத்தில் ஆண்டவர் நம்முடைய போதகர் வழியாக பேசினாரே. பீட்டர், டு யூ லவ் மீ? சீமோன், பேதுருவே, நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? இவர்களை விட இவைகளை விட டு யூ லவ் மீ? என் மேல அன்பா இருக்கிறியா? காலை நேரத்தில் அப்பா எல்லாவற்றையும் விட எல்லாரையும் விட உங்களை அதிகமாய் நேசிக்கிறேன். ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்கப்பா. ஏமாற்றுகிற வாழ்க்கை, ஒரு மாயமால வாழ்க்கை எங்களுக்குள்ள காணப்படவே வேண்டாம்ப்பா. அப்போஸ்தலன் பவுல் சொன்னது போல ஆவியின் கனிகள் எங்களுக்குள் நிரம்பி இருக்க உங்க சமூகத்துல அதிக நேரம் அமர்ந்து அமர்ந்து உமை போலவே மாற உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவர் சமூகத்துல நாம் சொல்ல போகிறோம் பவுல் சொன்னது போலவே அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, அப்பா விசுவாசம், நற்குணம், சாந்தம், இச்சை அடக்கம் எல்லாம் எங்களுக்குள்ள காணப்பட உமோடு அதிகமாய் உறவாட எங்களை அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லி அப்படியே ஆண்டவரை பார்த்து சொல்ல போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே. அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே. பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே. மெய்யாக உம்மை நேசித்து நான்
நான் வாழ வேண்டுமே உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும் உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும் பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும் பலவீன நேரத்திலும் பலமுள்ள காலத்திலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும் உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் போதுமே இன்னும் விடாமல் உம்மை பற்றி கொண்டு வாழ வேண்டுமே உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே போதப்பா மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டும் அப்படியே முழந்தார் படியிட்டு அப்பாவை பார்த்து அப்பா ஒவ்வொரு நாளும் உமக்கு உகந்த வாழ்க்கை வாழ என அர்ப்பணிக்கிறப்பான்னு சொல்லுவோமா இயற்பான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க உயர்வான நேரத்திலும் என் தாழ்வின் பாதையிலும் நான் உம்மை மட்டும் நேசிக்க வேண்டும் ஏமாற்றும் வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே ஏமாற்றமில்லா வாழ்க்கை நான் வாழ வேண்டுமே உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே உம்மை அதிகம் அதிகம் நேசிக்க கிருபை வேண்டுமே பொய்யான வாழ்க்கை வாழ்ந்த நாட்கள் போதுமே மெய்யாக உம்மை நேசித்து நான் வாழ வேண்டுமே இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் ஆர்வமாய் உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும் உள்ளே அழைத்து செல்லும் உங்க பிரசன்னத்தால் நிரப்பிடும் ஒருவரும் சேர கூடாத ஒளியில் வாசம் செய்பவரே ஒருவரும்
சேர கூடாத ஒளியில் வாசம் சேபவரே நீரே பரிசுத்த தெய்வம் நீரே பரிசுத்த தெய்வம் நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே எல்லாவற்றிலும் நீர் மேலானவர் எல்லோரிலும் பெரியவர் சகலவற்றையும் சிருஷ்டித்தவர் சர்வத்தில் உயர்ந்தவர் உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை நீரே நீர் மாத்திரமே உம்மை போல் வேறொரு தெய்வமில்லை நீரே நீர் மாத்திரமே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே அவரை பார்த்து நீரே நீர் மாத்திரமே தெய்வமே நீரே நீர் மாத்திரமே ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் சேபவரே ஒருவரும் சேர கூடாத ஒளி வாசம் சேபவரே நீர் பரிசுத்தர் யூ ஆர் சோ குட் யூ ஆர் ஹோலி ஹெல்ப் அஸ் டு ரெப்ரசன்ட் யுவர் கேரக்டர் வி ஆர் ஹியர் டு ரெப்ரசன்ட் யுவர் காட் அப்பா உங்களையே நாங்கள் வெளிப்படுத்த ராஜா உதவி செய்யுங்க ரீப்ரசன்ட் பண்ண உதவி செய்யுங்க அப்பா இந்த இன்ப பிரசனத்தில் நேற்றைய தின செய்தியில் நான் கேட்டேன் புதுசா இந்தியாவில் 2700க்கு அதிகமான நபர்களுக்கு நோய் தொற்று பரவிக்கொண்டே இருக்கிறது என்று நான் செய்தியில் கேட்டேன் இன்னொரு பக்கம் 7ஆம் தேதி மதுக்கடை திறக்கிறத கொட்டை எழுத்துல தினத்தந்தி பேப்பர்ல போட்டிருந்தாங்க ரொம்ப வருத்தப்பட்டேன் அப்பா ஒரு பக்கம் நோய் தொற்று இன்னொரு பக்கம் மதுக்கடை திறக்கிறதையாப்பா இது இவங்க கொட்டை எழுத்துல தலைப்பு செய்தியா போடுறது நம்ம எல்லாரும் இந்த காலை வேளையில பாரப்பட போகிறோம் எங்க தேச நிலைமை சீர்கெட்டு போய் கொண்டிருக்கிறது அப்பா இந்த சீர்கெட்ட நிலையை சீர்படுத்த உம்மால் மாத்திரமே முடியும் நீர் பரிசுத்தமான தெய்வம் நீர் ஜலத்தின் மேல் அசைபாடி எல்லா ஆண்டவரே வெறுமையை ஒழுங்கின்மையை சீர்படுத்தின தெய்வம் அப்பா ஒவ்வொருவரும் தங்களுக்காக வாழாமல் மக்கள் ஆண்டவரை எப்பேற்பட்டு குடிப்பழக்கத்தில் அடிமையானாலும் பரவாயில்ல அப்படின்னு
திறக்கப்படுகிற இந்த மதுபான கடையெல்லாம் மூடப்படட்டும் அப்பா. மதுபான கடை இருந்தாலும் அந்த மதுவின் மேல ராஜாவை ஒவ்வொருவருக்கும் வெறுப்பு உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இந்த குவாரண்டைன் பீரியட்ல எல்லா மக்களும் சந்தோஷமா இருந்தாங்க. எங்க கணவர் குடிக்கல, சந்தோஷமா இருக்கு, பல வருஷம் கழிச்சு சந்தோஷமா இருக்கிறோம்னு சொன்னாங்களே, அந்த சந்தோஷம் பறிப்போயிடக்கூடாதப்பா. எங்க தேசத்தை ஒரு விசையாய் நீர் நினைத்தருளும்படி ஆய் ஜெபிக்கிறப்பா. இந்த காலை வேளையில நாங்க எல்லாம் சேர்ந்து உங்க சமூகத்துல பாரப்படுகிறோம் அப்பா, பாரப்படுகிறோம். தேசத்தின் அவலங்கள் மாறட்டும். நீங்க ஆண்டவரே ஒரு எழுப்புதலை அனுப்பி எங்க தேசத்தை சுத்திகரிக்க போகிற தயவுக்காக ஈவுக்காக நன்றி. ஆண்டவரே தொடர்ந்து உங்க வார்த்தையை கேட்க போகிறோம். உங்க தாசர் வழியாக இன்றைக்கு எங்களோடு நீர் தொடர் செய்தியாய் பேச போகிற தயவுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயமெடுக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். எல்லாரும் அமர்ந்து கொள்வோம். காட் பிளஸ் யூ. திகிலூட்டும் செயல்கள் செய்வே, உன்னோடு இருப்பேன் என்று என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீ மேன்மைப்படுத்துவே. என் ஜனங்கள் மத்தியிலே என்னை நீ மேன்மைப்படுத்துவே. உறுதியாய் நம்புகிறே எங்களை நீ மேன்மைப்படுத்துவே. உறுதியாய் நம்புகிறோம் ஐயப்பா எங்களை நீ மேன்மைப்படுத்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறோம். நேற்று தினத்தில் ஆண்டவர் நம்மத்தில் அதிகமாக நேசிக்கிறவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பெரிய ஆட்கள். ஆமென், ஆமென். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, அதே போல் தேவ சிநேகம் உலகத்துக்கு விரோதமான பகை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை சிநேகிக்கிறதுனாலையும் நாம் ஆண்டவரை சிநேகிக்கிறதுனாலையும் தான் இந்த உலகம் நம்மளை பகைக்குது. ஆமென், ஆமென். காரணம் இல்லாமலாம் இந்த உலகம் நம்மளை பகைக்கலை, காரணத்தோடு தான் பகைக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மளை அவர் ஒரு காரணத்தோட அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறதுனால தான் நம்மளை பகைக்கிற பிசாசுன்னு சொல்கிறான். உன்னை பகைக்கிறதுக்கு எனக்கும் ஒரு காரணம் உண்டு. எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் என்னைக்கு நம்மளை தெரிந்து கொண்டாரோ அன்னைக்கே அவனும் நம்மளை அவனோட ஹிட் லிஸ்டில் மார்க் பண்ணிடுறான். எஸ், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Chosen by God and marked by the devil. Devil. Satan. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் நாம் அதிகமாக அவரை நேசிக்கிற பொழுது தான் நாம் நிறைய நம்மளை கொண்டு தேவன் பெரிய காரியங்களை செய்கிறார். ஆமென், ஆமென். ஸோ மனுஷனுக்கு என்ன நிறையா சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் ஒரு தேவ மனுஷனுக்கு நிறையா சாதிக்கணுங்கிற எண்ணத்தை தூக்கி தூர வச்சுட்டு நான் அவரை அதிகமாக நேசிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு வர்றப்ப அவனோட லைஃப்பில் ஹிஸ்ட்ரி அவனோட ட்ராக் ரெக்கார்டை திரும்பி பார்த்தா ஏராளமான மகிமையான பல காரியங்கள் நடந்திருக்கும். ஒவ்வொன்றும் மாபெரும் அச்சீவ்மெண்ட்டாக இருக்குமே ஒழிய அது ஒரு ஆக்டிவிட்டியாக என்ன செய்யாது, இருக்கா, இருக்காது. ஏதோ செயல்படுறாங்க, ஏதோ இருக்கிறாங்க, ஏதோ செய்யறாங்க, ஏதோ எங்களால் முடிஞ்சது அப்படி இப்படின்னு சொல்ற ஆட்கள்லாம் என்ன செய்யறாங்கன்னா செயல்படுறாங்க, அவங்கள்ட்ட ஒரு ஆக்டிவிட்டி இருக்கு. ஆனால் தேவனை நேசிக்கிற ஒரு மனுஷன் அவன் ஒரு எஃபர்ட் எடுக்கிறான். ஹல்லேலூயா. அதான் வில்லியம் கேரியோட தலை சிறந்த பிரசங்க வாக்கியத்தினுடைய தலைப்பு அட்டெம்ப்ட்.
great things for God and expect great things from God. Hallelujah. Hallelujah. இந்த மாதிரி தேவனை நேசிக்கிறவங்க தேவனுக்காக ஏதாவது ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் தேவனுக்காக ஒரு முயற்சி, ஒரு பெரிய முயற்சி எடுத்துக்கொண்டே இன்னொரு பக்கம் தேவனுடைய ஒத்தாசை எதிர்பார்த்துட்டே இருப்பாங்க. சரியா வருவாரு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால நம்மளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கணும்னா, நான் இன்னைக்கு அதிகமாக உங்களை நேசிக்கிற ஆண்டவரே என்பது மட்டும் நம்முடைய நோக்கமாக இருக்குன்னா, நம்முடைய வாழ்நாள் முடிவில் நம்முடைய ஓட்டத்தை திரும்பி பார்த்தா நமக்கே நம்ப முடியாது. நம்மளாலேயே நம்ப முடியாத பல ஆச்சரியங்கள், பல பிரமிப்பான செயல்களை கர்த்தர் கடந்த நாட்களில் நம்மை கொண்டு செய்ததை நம்மளால் தெளிவாக அறிஞ்சு ஆண்டவரை துதிக்க முடியும். ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதனால தான் நேற்று நேசிக்கிறதும் சாதிக்கிறதும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சி தான் இன்றைக்கும் யாத்ராமத்தின் புஸ்தகம் 34:10 நாம் வாசிக்கலாம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். மோசே வாழ்க்கையில் ஆண்டவர் பலத்த செய்கைகளை நடப்பித்தார். ஆமென். ஆமென். இந்த காரியங்கள் ஏதோ மோசேக்கு ஒரு பெரிய பலம் இருந்ததுனாலயோ திறம்ப இருந்ததுனாலயோ நடந்த காரியம் இல்லை. மோசேக்கு கர்த்தர் கண்களில் கிடைச்ச கிருபை அப்படி. ஹல்லேலூயா. மோசையோட இருந்து கர்த்தர் செய்கிற காரியங்களை மோசையோட இருக்கிற ஜனங்கள் கண்டார்கள். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. திரும்ப சொல்கிறேன், மோசையோடு கூட இருந்து கர்த்தர் செய்த பெரிய காரியங்களை மோசையோடு கூட இருக்கிற ஜனங்கள் கண்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப இங்க இந்த பயங்கரமான காரியத்துக்கு ஆண்டவர் எதை ஒரு பேஸா வச்சு சொல்றாருன்னா, உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம். எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம ஆண்டவருக்காக என்ன செஞ்சோங்கிறது இல்ல, நம்மளோட இருந்து ஆண்டவர் என்ன செய்தார், என்ன செய்கிறார், என்ன செய்ய போகிறார். அப்ப நம்மிடத்துல இருப்பதை கொண்டு நாம நம்முடைய ஆண்டவருக்காக என்ன செஞ்சோம் அது இல்ல முக்கியம். நம்முடன் இருக்கிற நம்முடைய ஆண்டவர், நம் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை கொண்டு என்ன செஞ்சாரு, நம்முடன் இருப்பதை கொண்டு நாம என்ன செஞ்சோங்கிறது முக்கியம் இல்ல, நம்முடன் இருக்கிற தேவன் நம்மை கொண்டு என்ன செய்தார். ஆமென். நீங்கள நான் அவரோடு இருந்தா நம்மை கொண்டு எதையும் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப எப்ப புதிய காரியங்கள் பிறக்குது அப்படின்னா, நம்மளோட அவர் இருக்கிறாருங்கிறதுல எந்த சந்தேகத்துக்கும் இடமே இல்லை. ஓகேவா? கேள்வி நாம அவரோட இருக்கிறோமாங்கிறது தான். நம்மளோட இருக்கிற தேவனுடைய கிராஃப்ல எந்த மாற்றங்கள் இல்லை, அது ஒரே ஈவனா இருக்கு. ஆனா அவரோட இருக்கிற நம்முடைய லைஃப் தான் அப்பப்ப ஏறுது, அப்பப்ப இறங்குது, சில நேரம் பிளாட் ஆகுது. இப்ப நம்மளோட இருக்கிற ஆண்டவரோட நாமும் இருக்கிறப்பதான் நிறைய புதிய காரியங்கள் பிறக்குது. அந்த புதிய காரியங்கள் ஒவ்வொன்றும் ஆச்சரியம், ஒவ்வொன்றும் அதிசயம். அந்த காரியங்களுக்கு தான் இந்த உலகத்தையே ஆசீர்வதிக்கிற வல்லமை உண்டு. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இட் will become a global blessing. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு குளோபல் லெவல் இம்பாக்ட். அது என்ன செய்யும், மாறும். இதை செய்யணும்னா ஆண்டவர் இடத்துல ஏதாவது இருந்தா தாப்பா நான் செய்ய முடியும் சொல்லல, நீ என்னோட இருப்பியா. நீ மட்டும் நீ என் கூடவே இருப்பேன்னு சொல்லு, அப்புறம் வர நான் என்ன செய்யறேன்னு சொல்லி. உலகத்துக்கு ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா, நாம இருக்கிற பகுதிக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நம்முடைய சபைக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னா, நம்மிடத்துல ஏதாவது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நாம அவரோட அந்த நாள் முழுசும் இருக்கணுங்கிறதும் அவசியம். ஆமென்.
ஹalleluya ஹalleluya இருந்து பாருங்க எஸ் அன்னை சொல்றார் இருந்து பாறா ஆமென் என் கூட ஒரு நாள் மட்டும் முழு இதயத்தோட முழு பலத்தோட முழு ஆத்மாவோட முழு பலத்தோட என்ன அன்பு செஞ்சு பாரு என்னமாவது ஒன்னு நடக்கும் ஆமென் ஹalleluya ஹalleluya தேவனை சிநேகிக்காமலேயே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனை சிநேகிக்காமலேயே தங்களிடத்துல இருப்பதை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய உலக சிந்தை உள்ள எல்லா மனுஷனாலும் முடியும் உலகம் அப்படிதான் சிந்திக்குது நம்மகிட்ட காசு பணம் இருந்தா நம்ம எதையும் செய்யலாம் நினைக்கிறதா என்னது உலகம் பணம் பத்தும் செய்யுமா பணம் பாதாள வரைக்கும் பாவமா பரலோகத்துல ஒண்ணும் செய்யாது எஸ் ஹalleluya எப்படி வந்தமோ அப்படிதான் போனோம் எஸ் ரெண்டு சூட்கேஸ் தூக்கிட்டு போக முடியாது எஸ் ஹalleluya மகா அலெக்சாண்டர் உலகத்தையே மேற்கொண்டாராம் சாகரப்ப சொன்னாராம் மூன்று காரியம் செய்ய வேண்டும் என்னுடைய சவப்பெட்டிய அப்படியே ஒரு ரெண்டு ஹோல் போட்டு என்ன அப்படியே கையை நீட்ட வச்சிருங்க அப்புறம் நான் சம்பாதிச்ச பணத்தை எல்லாம் அப்படியே கீழே போட்டுட்டு போங்க எனக்கு பார்த்தாங்களே மருத்துவர்கள் அவர்களை முன்னாடி நடக்க வைங்க உலகம் தெரிந்து கொள்ளட்டும் மகா அலெக்சாண்டர் உலகத்தையே ஜெயித்தான் ஒன்றும் கொண்டு வரல ஒன்றும் கொண்டு போகும் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பர் டூ எவ்வளவோ சம்பாதித்தாலும் அப்படியே வேஸ்டா கீழே போகுது நம்பர் த்ரீ உலகத்திலே தலை சிறந்த மருத்துவர்களால் கூட மகா அலெக்சாண்டரை காப்பாற்ற முடியாது என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளட்டும் என்று சொன்னான் நம்மிடத்துல இருப்பவைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆமென் அது நான் சம்பாதிச்சேன்னு சொல்லக்கூடாது கர்த்தர் எனக்கு தந்தது எஸ் ஹalleluya எல்லாரும் தான் தொழில் செய்யறாங்க எல்லாருக்குமா வாய்க்குது இல்லையே எல்லாரும் தான் கடுமையா பிரயாசப்படுறாங்க எல்லாருமா பெரிய லெவல ஷைன் பண்றாங்க இல்லையே ஹalleluya ஹalleluya சோ என் சாமர்த்தியம் இல்ல என் கை பலன் இல்ல கர்த்தர் என் தொழில ஆசீர்வதிச்சனால எனக்கு இவ்வளவு நன்மைகள் இவ்வளவு ஆசீர்வாதங்கள் இன்னைக்கு உண்டாகி இருக்கிறது ஆமென் ஹalleluya ஹalleluya ஆண்டவரை சிநேகிக்காமலேயே தங்களிடத்துல இருக்கிறத கொண்டு எதையும் செய்யலான்னு உலகம் நினைக்குது ஆனா அந்த தேவனை சிநேகிக்கிறாள் யாருன்னா தங்களுடைய ஆண்டவரோடு அவங்க இருக்கிறதுனால அவர்களுடைய தேவன் அவர்களை கொண்டு கிரியை செய்கிறார் ஹalleluya அவங்க எதையாவது செஞ்சாங்கன்னு அவங்களால சொல்ல முடியல அவர்களை கொண்டு அவர்களை பயன்படுத்தி அவர்கள் தேவன் தான் பெரிய பெரிய காரியங்களை செய்கிறார் அங்க நான் சொல்லிக்கொள்ள அவர்களுக்கு ஒன்றுமே இல்லாம போகுது அதிகாரத்துல ஒன்றாவது வசனம் வாசிக்கலாம் அங்க ஒரு குரூப் வந்து பெருசா சாதிக்க அவங்க ஒரு முயற்சியில் இறங்குறாங்க பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும் இருந்தது ஜனங்கள் கிழக்கே இருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்திலே சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள் அப்பொழுது அவர்கள் நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள் கல்லுக்கு பதிலாக செங்கல்லும் சாந்துக்கு பதிலாக நிலக்கிலும் அவர்களுக்கு இருந்தது ஹalleluya ஹalleluya இங்க ஒரு காரியத்தை அவங்க செய்ய போறாங்க செய்ய போறதுக்கு முன்னாடி ஆண்டவரோட இருந்து ஒரு காரியத்தை செய்யணுங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்லாம அவங்கள்ட்ட என்ன இருக்கோ அதை வச்சு பெருசா செய்யணும் நினைக்கிறாங்க அவங்கள்ட்ட இருந்தது ரெண்டு நம்பர் ஒன் ஒரே பாஷை ஒரே விதமான பேச்சும் இருந்தது எல்லாரும் சொல்லுங்க இருந்தது இருந்தது அடுத்து மூணாவது காரியம் ரெண்டாவது காரியம் செங்கல் சுடலான்னு ஒரு முடிவுக்கு வர்றாங்க அதுக்கு என்ன சொல்றாங்க கல்லுக்கு பதிலாக செங்கலும் சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போறோம் பெருசா சாதிக்கணும்னு நினைக்கிறப்ப அவங்க எதை கால்குலேட் பண்றாங்கன்னா
தங்களிடத்துல என்ன இருக்கு. ஹல்லேலூயா. ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம நினைச்ச காரியம் நமக்கு கைகூடி வருங்கிற முடிவுக்கு அவங்க வந்துடுறாங்க. இதுதான் உலக மனுஷனுடைய சிந்தை. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீது எங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரம் உள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி நமக்கு பேர் உண்டாக பண்ணுவோம், வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டார்கள். அவங்க ஆளாளுக்கு ஒரு வீடு கட்டணும்னா கூட நமக்கு மனசு ஆறி இருந்திருக்கும். அவன் என்ன சொல்றான், நமக்கு எதை கட்டுவோம், வானத்தை ஒரு நகரம், நகரம் நகரம் தான் முக்கியம். நமக்கு ஒரு நகரம், நமக்கு ஒரு கிராமம்னா கூட மனசாரும், ஒரு கிராம பஞ்சாயத்து டவுன் பஞ்சாயத்துனா கூட மனசாரிடும். எதை கட்டுவோம், ஒரு நகரத்தை, சென்னை மாதிரி ஒரு சிட்டியை கட்டுவோன்றான். எவ்வளவு பெரிய ட்ரீம் பார்த்தீங்களா, வீடு கட்டுறதே பெரிய சாதனை, இதில் வந்து ஒரு பெரிய ஒரு சிட்டி மாதிரி ஒரு நகரத்தை கட்டுறதுங்கிறது அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். அதுலேயும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி, அதனால எதுக்கு என்ன எதுக்கு கட்டுறான், அவனுடைய நோக்கம் என்ன, இவனுக்கு என்ன உண்டாகணும், பேர் உண்டாகும், பேர் உண்டாகும்படி. சிகரம், சிகரம்னா என்ன, பூமியிலேயே அவ்வளோ உயரத்தில் இன்னொரு டவர் இல்லை அப்படிங்கிறத என்னது, சிகரம், எவரெஸ்ட் சிகரம். உயரம் எல்லா இடத்துலையும் இருக்கு, ஆனா உயரத்துல எல்லாம் பெரிய உயரத்துக்கு பேர் தான் என்னது, சிகரம், சிகரம். சோ இவங்க ட்ரீம் என்ன, தேவன் இல்லாமலேயே ஒரு ஒரு சிகரத்தை கட்ட அவங்க முயற்சி எடுக்கிறாங்க. இந்த முயற்சிக்கு இந்த தைரியம் அவங்களுக்கு வந்ததுக்கு காரணமே அவங்கள்ட்ட என்னமோ இருக்கு. என்ன இருக்கு, ஒரே பேச்சு, ஒரே பாஷை இருக்கு, செங்கல் இருக்கு, நிலக்கீல் இருக்கு, அதனால இந்த பூமியில எதை நம்மளால செய்யலாம். அவர்களிடத்துல எல்லாமே ஏராளம் தாராளம் இருந்துச்சு, ஆனா ஆண்டவர் இல்லை. ரெண்டாவது, தங்கள்கிட்ட எல்லாம் இருக்கிறதுனால இதை செய்யறதுக்கு ஆண்டவர் தங்களோட இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பும் அவங்களுக்கு இல்லை. தங்கள்கிட்ட ஒரு காரியத்தை செய்ய தேவையான எல்லாம் இருக்கிறதுனால தாங்கள் செய்ய நினைச்சது தடைபடாது என்பது அவங்க நல்லாவே என்ன பண்ணியிருந்தாங்க, அறிஞ்சிருந்தாங்க, நம்பியிருந்தாங்க. ஆண்டவர் அதை குறித்து சொல்றாரு பாருங்களேன், ஆறாவது வசனம், அப்பொழுது கர்த்தர், இதோ ஜனங்கள் ஒரே கூட்டமாய் இருக்கிறார்கள், அவர்கள் அனைவருக்கும் ஒரே பாஷையும் இருக்கிறது. ஒரே கூட்டமா இருக்கிறான், ஒரே பாஷை இருக்கு. அவர்கள் இதை செய்ய தொடங்கினார்கள், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபட மாட்டாது என்று இருக்கிறார்கள். எல்லாருமே தெம்பா இருக்கிறான். எப்படி இருக்கிறான், தெம்பா. நம்மள்ட்ட ஏதாவது இருந்தாலே நமக்கு தானாவே என்ன வந்துருது, தெம்பு வந்துருது. சீக்கிரத்திலே அது எப்படி ஆகி போச்சுங்க, பெரிய வம்பாகி போச்சு. நம்மகிட்ட ஏதோ இருக்குங்கிறதுனால நாம தெம்பா இருக்க கூடாது, நம்மளோட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறதான் நம்முடைய தெம்புக்கு காரணமா இருக்கணும். தெம்பு எதனால வருது, நம்மள்கிட்ட இருக்கிறத நினைச்சா தெம்பு வருதா, அல்லது நம்மளோட இருக்கிறத நினைச்சா தெம்பு வருதா? உலகத்திலான இருக்கிறோம், இப்ப நம்மளுடைய மாம்சம் என்னன்னா என்ன மாதிரி இருந்தா தான் நமக்கு தெம்பாவே இருக்கு, தெம்பாவே இருக்கு. எஸ், ஹல்லேலூயா. ஒண்ணுமே இல்லாத நேரத்துல விடுறா, ஆண்டவர் நம்மளோட இருக்கிறாரா அப்படின்னு அதை நினைச்சு தெம்பா இருக்கிறான் பாருங்க, அவன் ரொம்ப விசேஷமான ஆளு. ஆமென். ஆண்டவர் பெருசா ஏதாவது செய்யறதுக்கு அந்த மாதிரி ஆளத்தான் கையில பிடிக்கிறாரு. எஸ், என்னமாவது என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற தெம்பல் இருக்கிறவனை கொண்டு இல்ல, என் கூட ஆண்டவர் இருக்கிறாருங்கிறத நினைச்சு யாரெல்லாம் தெம்பா இருக்கிறானோ அவனை கொண்டுதான் கர்த்தர் சிகரங்களை தொடுகிறார். ஆமென். இதுவரைக்கும் யாருமே அச்சீவ் பண்ணாத பெரிய காரியங்களை இந்த மாதிரி ஆட்களை கையில பிடிச்சுதான் ஆண்டவர் செய்ய விரும்புகிறார். இவர்களை கொண்டுதான் அவர் திகிலூட்டும் பெரிய காரியங்களை செய்கிறார். இவர்களோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். நாம எழும்பி கட்டுற காரியம் அது கூட தடைபட்டுறோம், ஆனா நம்மை கொண்டு தேவன் எதையாவது ஒரு காரியத்தை கட்டுவார்னா அது தடைபடவே செய்யாது. ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா சாரா அவங்களா எழும்பி அவங்க வீட்டை கட்ட ட்ரை பண்ணப்ப வம்பளவை முடிஞ்சா முடிஞ்சிச்சு ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆனா கத்தர் சாரால கொண்டு அவரே ஒரு காரியத்தை கட்டி எழுப்பினப்ப அது தலைமுறைகளுக்கு ஆசீர்வாதமா முடிஞ்சா ஆமென் ஹல்லேலூயா 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 அப்ப நம்மட்ட ஏதோ இருக்குங்கிற தெம்புல நாமளா எழும்பி எதையாவது செஞ்சோம்னா காரியம் தடைபட்டுரும். அது தேவனுக்கு கீர்த்தியை கொண்டு வராது, தேவனுடைய நாமத்துக்கு அது மகிமை என்ன செய்யாது, கொண்டு வராது, கொண்டு வராது. ஆனா நம்மை கொண்டு கர்த்தர் எதை கட்டினாலும் சரி இடிஞ்சே விழாது, அதை தேவனே கட்டி முடிப்பார். உங்க கத்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவருடைய பிரயாசம் விருதா. ஹல்லேலூயா. கத்தர் உங்க குடும்பத்தை கட்டுவாரு, அவரோடு இருந்தா உங்க ஊழியத்தை கட்டுவாரு, அவரோடு இருந்தா உங்க தொழில கட்டுவாரு, அவரோடு இருந்தா உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கட்டுவாரு. நம்மள்ட்ட ஏதோ இருக்கு, அதனால நம்ம எதை செய்யலாங்கிற அந்த தெம்பு மட்டும் ஒரு தேவ பிள்ளைக்கு வரவே கூடாது. எஸ் வரவே கூடாது, வரவே கூடாது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தாவீது என்ன இருந்துச்சு, சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷன், ஆடு மேய்ச்ச ஒரு மனுஷன் இன்னைக்கு அரசனா இருக்கிறான்னா அதுக்கு காரணம் மக்கள் சக்தியின் விளைவா அல்லது தேவனுடைய பெரிதான சக்தியா? தேவனுடைய பெரிதான சக்தி. அவர் எலெக்ஷன்ல போட்டி போட்டா மேல வந்தாரு இல்லை, அவரை செலக்ட் பண்ண கர்த்தர் அவரை மேல கொண்டு வந்தார். ஆமென். தாவீதை குறித்து நாம பார்க்கிற பொழுது கர்த்தர் தாவீதோடு இருந்தார். எஸ் தாவீது போன இடத்துல எல்லாம் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவனை காப்பாற்றினார். எஸ் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். எஸ் கர்த்தர் தாவீதோடு இருந்தார். எஸ் அவன்ட்ட ஒண்ணும் இல்லைங்க, ஆனா கர்த்தர் அந்த மனுஷனோடு இருந்தார். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஈவன் கோலியாத்தை ஃபேஸ் பண்றதுக்கு தாவீது புறப்பட்டு போகிற பொழுது சவுல் கடைசியில அவரை பிளஸ் பண்ணப்ப சொன்ன ஒரு வார்த்தை என்ன ரொம்ப தோடும் அடிக்கடி, அதை நினச்சி நான் இம்ப்ரெஸ் ஆவேன். அந்த பேசேஜை வாசிக்கிற பொழுதெல்லாம் பாருங்களேன், 37வது வசனம் அவனுடைய சாட்சியை கேட்குறாரு. 1 சாமுவேல் 17:37 பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, ஓ கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கோலியாத்தை ஃபேஸ் பண்ண போறப்ப தாவீதுட என்ன இருந்துச்சு? யுத்த தளவாடங்கள் எதுவுமே இல்லை, யுத்த ஆயுதங்கள் எதையும் சுமந்துட்டு என்ன செய்யல, போகல. அவர் எதை நம்பி போனாரு? கர்த்தரை, கர்த்தரை நம்பி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆனா கோலியாத்து தெம்பான் என்ன, எதை நம்பி தெம்பான் என்ன? ஈட்டி இருக்கு, பட்டயம் இருக்கு, கேடகம் இருக்கு, பரிசு பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தன் இருக்கிறான். அற்று போகுது. ஒருத்தனுக்கு மட்டும் தெம்பு வருது, கர்த்தர் என் கூட என்ன செய்கிறார், இருக்கிறார். தாவீது தன்னிடத்துல ஏதோ ஒரு அதிகம் இருந்ததுனால, தாவீதினிடத்துல ஏதோ பெருசா என்னமோ இருந்ததுனால கர்த்தர் தாவீதை கொண்டு கிரியை செய்யல. ஒரு சாதாரண கிராமத்து மேய்ப்பன் அவ்வளவுதான். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் மனுஷங்களை நம்புறதை விட அவங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகத்தை நம்புற. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சொல்ல போனா சொல்லிக்கொள்ளும்படி தாவீதினிடத்துல ஒண்ணுமே இல்லை. இப்படிப்பட்ட நிலைமையில ஒரு சாதாரண ஆடு மேய்க்கிற ஒரு கிராமத்து மேய்ப்பன் ஏன் இவ்வளவு பெரிய காரியங்களை செஞ்சார்? தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரம். கர்த்தர் அந்த மனுஷனோடு இருந்தார், அந்த மனுஷனும் கர்த்தரோடு இருந்தார். பெருசா ஏதாவது அச்சீவ் பண்ணணும்னா நமக்கு ஏதாவது ஒரு பெருசா நம்மகிட்ட இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேவைகளை சந்திக்கிற தேவன் தான் நமக்கு தேவை. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெருசா பெருசா சாதிக்கணும்னா தேவைகளை சந்திக்கிற தேவன் தான் நமக்கு தேவை.
ஹல்லேலூயா. தாவீது தேவனை மட்டுமே நேசிச்சாரு, தேவனை மட்டுமே தேடினாரு. அதனுடைய விளைவு எல்லாமே பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ல, பெரிய பெரிய சாதனையா முடிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. அப்போ எது வஞ்சனை அப்படின்னா, ஆண்டவருக்காக சாதிக்கிறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை பிரதர் அப்படிங்கிற சிந்தனையே தவறானது. அது நம்மளை வஞ்சிக்கிற சிந்தை. ஆண்டவருக்காக செய்யறதுக்கு என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை. பைபிள பெருசா சாதிச்சவங்க லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா, அவங்க என்னமோ தங்கள்கிட்ட இருந்ததுனால அவங்க சாதிக்கல, அவங்க தேவனோட இருந்து சாதிச்சாங்க. ஹல்லேலூயா. திரும்பவும் சொல்றேன், தங்களிடத்துல ஏதோ ஒண்ணு இருந்ததுனால சாதிக்கல, தங்கள் தேவனோட இருந்து அவங்க சாதிச்சாங்க. தேவனோட இருந்தது மட்டும்தான் அவங்க செஞ்ச வேலை. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படி அவங்களை யூஸ் பண்ணது கர்த்தர். யாரை யூஸ் பண்றாரு? அவரோட இருக்கிறவன தான் அவர் யூஸ் பண்றாரு. ஆமென். ஆண்டவர் நம்மளை யூஸ் பண்ணணும்னா நம்ம செய்ய வேண்டியது என்னது? நம்மகிட்ட ஏதாவது இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏதாவது உங்ககிட்ட இருந்தா தாண்டா உன என்னால யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. நீ என் கூட இருந்தனா, நீ மட்டும் என் கூட இருப்பனா, உன்னை பயன்படுத்த என்னால முடியும்ன்றாரு. ஆமென். எவ்வளவு தம்பா இருக்கு பாருங்க. எஸ் ஒண்ணுமே இல்லைனாலும் தம்பா உட்காந்து கேளுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஐயோ ஐயோ, இந்த ஒண்ணுமே இல்லை, நான் என்ன செய்வேன். நீங்க இருக்கீங்க இல்ல, நீங்க தான் முதலீடு. ஆமென். நம்மிடத்துல இருக்கிறத தேவன் முதலீடா பார்க்கல, நாம அவரோட இருக்கிற நேரம் தான் அவருக்கு முதலீடு. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் கேக்குறாரு, நான் எதையும் கேட்கல, உன் டயத்தை கேட்கறேன், என் கூட இருப்பேன் இன்னைக்கு ஒரு மணி நேரமாவது என் கூட இருப்பேன் நீ. ஹல்லேலூயா. 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 யோசேப் ஒரு வீட்டை போசிச்சாலா, ஒரு கிராமத்தை போசிச்சவரா? இல்லை. நாட்டை மட்டும் இல்ல, நாடுகளை, நாடுகளை, ஒரு தேசத்தை மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தேசங்களையும். ஆமென். அந்த நாள்ல இருக்கிற வல்லரசு எகிப்து, அந்த வல்லரசு மட்டும் போஷிக்கப்படல, சகல தேசங்களும் போஷிக்கப்பட கர்த்தர் பயன்படுத்தின கிருபையின் பாத்திரம் தான் யோசேப். சோ நம்ம இடத்துல ஒண்ணு இல்லாததுனால நம்மளால தேவனுக்கு என்னால எதையும், தேவனுக்காக எதையும் செய்ய முடியல அப்படிங்கிறது பொய். ஹல்லேலூயா. ஏதாவது செய்ய நினைக்கிறேன், ஆனா என்கிட்ட ஒண்ணுமே இல்லையே, இல்ல அப்படிங்கிற எண்ணமே வஞ்சனையான எண்ணம், ராங் தாட். அது ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நீ என்னோட இல்லாததுனாலதான் உன்னை கொண்டு எதையும் செய்ய என்னால முடியல. நீ சொல்ற என்கிட்ட ஒண்ணுமே இல்ல, அதனால உங்களுக்கு எதையும் செய்ய முடியல நீ சொல்ற. ஆனா நான் சொல்றேன், நீ என் கூட இல்லாததுனால உன்னை கொண்டு எதையுமே செய்ய என்னால முடியல அப்படிங்கிறார். நம்ம பிரச்சனை என்ன சொல்றோம், என்கிட்ட ஒண்ணுமே இல்லைங்கிறது என் பிரச்சனை. ஆனா ஆண்டவர் பிரச்சனை, நீ என் கூட இல்லைங்கிறதான் என் பிரச்சனைன்றார். ஜனங்களுக்கு அவங்க சொன்ன அந்த பிரதித்துவத்துல முக்கியமான காரியம் பாருங்க. கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள், அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, அவர்கள் நமக்கு இரையாவார்கள், அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று, கர்த்தர் நம்மோடே இருக்கிறார், அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். தெம்பு எதனால வந்துச்சு உங்களுக்கு? கர்த்தர் நம்மோடு இருக்கிறாரியா? ஆமென். தெம்பாரியா அப்படிங்கிறாங்க. எஸ். ஹல்லேலூயா. ஆனா அந்த சபையை கொண்டு தேவன் ஏன் எதையும் செய்ய முடியலன்னா, எப்ப நான் உங்களோட தான் இருக்கிறேன், ஆனா நீங்க யாரும் என் கூட இல்லையப்பா. ஹல்லேலூயா. அதனால சாதிச்சிருக்க வேண்டிய தேவனுக்கு, தேவனோடு இருந்து சாதிச்சிருக்க வேண்டிய பிதாக்கள் வனாந்திரத்திலேயே சோரமா போயிட்டாங்க. ஹல்லேலூயா. அவங்க செஞ்சதெல்லாம் என்னது வனாந்திரத்துல?
மன்னாவை பொறுக்கி சாப்பிட்டு வெறுமன சும்மா வாழ்ந்துட்டு செத்து போயிட்டாங்க. ஹல்லேலூயா. பெரிய கொடுமை, அற்புதத்தை சாப்பிட்டுட்டு செத்து போகிற மாதிரி கொடுமை எதுவுமே இல்லை. காலையில் இங்கே சாயந்தரம் என்னது, டெய்லி டெய்லி காலையில் காலையில் மண்ணா பொழியுது, கண்மலை அடித்தா தண்ணீர் வருது, காடைகள் வருது, கசந்த மாறா மதுரமா மாறுது. டெய்லி படுக்கிறதும் அற்புதத்து நிழலில் தான் படுக்கிறாங்க. ராத்திரி இருக்கிறதையும் வெளிச்சத்தினுடைய நிழல், அதுவும் அற்புதம் தான். எல்லாமே அற்புதம் 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 அற்புதம். என்னத்தான் சாதிச்சேன்னா, ஒன்றுமே இல்லை, எல்லாம் சாப்பிட்டோம், தூங்கினோம், வயசாகி போச்சு, செத்துட்டேன். ரீசன் என்ன? கத்தர் அவங்களோடு இருந்தார், அவங்க கத்தரோட இல்லை. ஆண்டவர் நம்மளோடு இருந்தோம், நாம் அவரோடு இல்லைன்னா வெறுமனை வெறுமனை அவருடைய நன்மைகளை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கண்ணை மூடலாம். எஸ், அவருடைய நன்மைகளை சாப்பிட்டுட்டு நிம்மதியாக கண்ணு மூடிடலாம். ஆனால் பெருசாக எதையும் அவருக்கு என்ன செய்ய முடியாது, சாதிக்கவே முடியாது, சாதிக்க முடியாது. யோனத்தான் அவனுடைய ஆயுததாரியம், அந்த ரெண்டு பேரை கொண்டு ஆண்டவர் பெலிஸ்தருடைய தானியத்தை கலங்கடிச்சாரா? எஸ். 1 Samuel 14:45 அந்த சாட்சியை குறித்து ஜனங்கள் சொல்கிறப்ப அவங்க சொல்கிறாங்க, தேவன் துணை நிற்க அவன் என்று காரியத்தை நடப்பித்தான். ஆமென். நாம அவரோட இருக்கிறப்ப அவர் நம்மளை பயன்படுத்தினார் பாருங்க, அது ரொம்ப அன்யூஷுவலா இருக்கும். உலக இயல்பு வேற, ஆண்டவரோட இயல்பு வேற. உலகத்தோட இயல்பு என்ன? தனக்கு ஒரு பேர் உண்டாகும்படி, நாங்கள் தான் செஞ்சோம், எங்களால் தான் இது முடிஞ்சிச்சு அப்படின்ற ஒரு 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 பெயர் பிரஸ்தாபம் தங்களுக்கு உண்டாகிற விதத்தில் தங்களிடத்தில் இருக்கிற செல்வத்தை பயன்படுத்துவது உலக இயல்பு. ஹல்லேலூயா. ஏ, இதை செய்கிறேன், எவ்வளவு நாளும் செய்கிறேன், நமக்கு இதில் ஏதாவது பேர் வருமா? உபயம்னு போடுவீங்களா? அப்ப ஒரு நல்ல காரியத்தை செய்யறப்பய, உபகாரத்தை செய்யறப்பய மனுஷன் அவன் போட்டோ போட்டுக்கிறான், பேரை போட்டுக்கிறான். என்ன இது, இந்த காரியத்தை யாரா செஞ்சாருன்னா, ஐயா தான் செஞ்சாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு பேர் பிரசாமம் வரத்தக்க விதத்துல தங்களிடத்துல இருக்கிறத, தங்களிடத்துல இருக்கிற நன்மைகளை, செல்வத்தை, ஆஸ்திகளை பயன்படுத்துறது உலக இயல்பு. ஆனா ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படி ஆண்டவர் தம்மிடத்தில் இருக்கிறவர்களை பயன்படுத்துகிறார். நமக்கு பேர் பிரசாதம் உண்டாகணுங்கிறதுக்காக அல்ல, அவருடைய நாம மகிமைக்காக நம்மளை பயன்படுத்துகிறார். இது தேவனுடைய இயல்பு. ஆனா மனுஷன் தன்னிடத்தில் இருக்கிறத தனக்கு பேர் பிரசாதம் உண்டாகிறதுக்காக அவன் யூஸ் பண்றான். உலக மனுஷன் தன்னிடத்தில் இருக்கிறத பயன்படுத்துறான், ஆனா தேவன் தம்மோடு இருக்கிறவர்களை பயன்படுத்துறார். அவரோட இருக்கிறவர்களை அவர் பயன்படுத்துகிற பொழுது அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகிறது. தங்களோட இருக்கிறத பயன்படுத்துறப்ப அவன் தனக்கு பேர் பிரசாதம் உண்டாக எல்லாம் செய்யறான். தேவனால பயன்படுத்தப்பட்ட பாத்திரங்கள் லிஸ்ட் எடுத்து பாருங்க, எல்லாருமே அவரோட இருந்தவங்களா இருப்பாங்க. உலக இயல்பு, தேவ இயல்பு. அடுத்து எது முக்கியம்? நம்மிடத்தில் இருக்கிறத வச்சுக்கிட்டு நம்ம என்ன செஞ்சோங்கிறது முக்கியம் இல்லை, நம்மோடு இருக்கிற தேவன் அவரோடு இருக்கிற நம்மை கொண்டு என்ன செஞ்சார். ஹல்லேலூயா. ஒரு லிஸ்ட் கொடுக்க முடியுமா நம்மளால? நான் செய்யலை பாஸ்டர், நான் அவரோடு தான் இருந்தேன், என்னோட அவர் இருந்து இந்த காரியங்களை பூரா செஞ்சார் அப்படின்னு சொல்லக்கூடிய சாட்சி, தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகிற சாட்சி. இந்த சாட்சி நம்ம எல்லாருடைய வாழ்விலும் காணப்படுவதாக. ஆமென். நம்மளுடைய சரித்திரத்தை எழுதுறப்ப இந்த மாதிரி சாட்சி தான் அதில் பிரதானமாக இடம்பெறணும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க பிரியப்பட, நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், இவன் சாதித்தான் என்று ஊர்
சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தார் என்று ஊர் சொல்ல என் கண்களை மூடணும். ஏ கண்களை மூடணும் இயேசுவே, 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 நான் அடிக்கடி என்னோட செய்தியில் சொல்கிற சாட்சி, இந்த ஊருக்கு நான் வந்தப்போ ஒரு பெரிய வசதியான ஒரு வீட்டு அம்மா சொன்னாங்க, என்னை பார்த்து, எங்கள்கிட்ட காசு இருக்குது பிரதர், எங்களால் எதையும் செய்ய முடியும், இந்த ஊழியத்தை நாங்கள் செஞ்சுருவோம், உங்கள்கிட்ட என்ன பிரதர் இருக்குது? நான் சாதாரண ஒரு வேஷ்டி சட்டையை கட்டிட்டு அவங்க வீட்டில் நிற்கிறேன், அப்போ தான் அந்த ஊருக்கு நான் வந்திருக்கிறேன். அந்த சகோதரி என்னை பார்த்து கேட்டதுனால வாழ்க்கையில் மறக்கவே முடியாது. அவங்க நல்ல வசதியானவங்க. ஆனால் நாங்கள் சும்மா பைபிள் கையுமா ஊரில் வந்திருக்கிறோம். அப்போ அவங்க பணக்காரனோட இயல்பு எப்படி இருக்குது? நம்மள்கிட்ட இருக்கியா, நம்ம செய்ய முடியும், உன்கிட்ட என்னையா இருக்குது, உன்னால் செய்ய முடியுமான்னு கேட்குறது யாருடைய புத்தி? பணக்காரன் புத்தி. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு உன்னால் செய்ய முடியாத காரியத்தை என் கூட இருக்கிற என் மகனை வச்சு என்னால செய்ய முடியும். இன்னைக்கு அவங்க அப்படியேதான் இருக்கிறாங்க இந்த கிராமத்துல. 19 வருஷம் ஆச்சு, ஒண்ணுமே இல்லைன்னு எங்களை பார்த்து சொன்ன அதே கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் எவ்வளவு காரியங்களை செஞ்சிருக்கிறாரு. கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா நம்மளால நம்பவே முடியாத அநேக ஆச்சரியங்கள். இதுவரை கண்டது கொஞ்சம், இனிமே காண போனதுதான் அதிகம். ஒரு ரகசியம் கண்டுபிடிச்சிட்டோம், இருக்கோ இல்லையோ அவரோட இருந்துடணும். இந்த நாள் முழுசும் அவரோட இருக்கிறதா நாம் செலுத்த வேண்டிய காரியம். அந்த நேரத்தை அவர் ஆசீர்வாதமாக மாற்றுகிற பொழுது அங்கே விளைகிறது எல்லாமே மகிமை தான். ஆமென் சொல்லுங்களேன். எது முக்கியம்? நம்ம இடத்துல இருக்கிறத வச்சு என்ன செய்ய முடியுங்கிறது இல்லை. ஆண்டவர் சொல்ல, நீ என்னோட இருந்தா எதையும் செய்ய என்னால முடியும், முடியும். அதெல்லாம் இல்லைங்க, அது எப்படிங்க? நம்மள்ட்ட ஏதாவது இருந்தா தாங்க எதையாவது செய்ய முடியும்னு நினைச்சா அது பெருமை. ஆனா நம்முடன் இருப்பவர் நம்மை கொண்டு எதை செய்தாலும் அது பெருமை இல்ல, அது கிருபை. இதுவரை நிற்பதும், இதுவரை நிற்பதும், இனிமேல் நடப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். அதையாவது செஞ்சலாம் நினைக்க கூடாது ஆண்டவரே. இதுவரை நிற்பதும், இனிமேல் நடப்பதும் எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, எல்லாம் நீங்க தான். நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நீங்க பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும், பிரியப்பட ஏதாவது நான் செய்யணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல என் கண்களை மூடணும். இவன் சாதித்தான் என்று சொல்ல என் கண்களை மூடணும், என் கண்களை மூடணும். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. நம்ம
கண்களை மூடுறப்ப இந்த உலகம் நம்மளை குறித்து சொல்ல வேண்டிய சாட்சி என்னையா இருந்துச்சு இந்த மனுஷன்ட்ட, ஒன்றும் இல்லாதவன். இவனுக்குன்னு எதுவுமே இல்லை. நான் ஒன்றும் இல்லாதவன், எப்படியா இவ்வளவு காரியங்கள் நடந்துச்சு அப்படின்னா, இந்த உலகம் எல்லாரும் சேர்ந்து நம்மளை பார்த்து சொல்ல வேண்டிய ஒரே சாட்சி, அவன் தேவனோட இருந்தவனியா. அவனோட ஆண்டவர் இருந்தார், அவனும் ஆண்டவரோட இருந்தான். அதனாலதான் இருக்கிறவன் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியல, ஆனா இந்த இல்லாதவனை கொண்டு நம்மள்ட்ட ஒண்ணும் இல்லதான், ஆனா இல்லாதவைகளை இருக்கிறதை போல அழைக்கிறவர் நம்மோடு இருக்கிறாரு. இத நினைச்சாலே ஒரு 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 தெம்பு வரும். அதை நினைச்சு அதை நினைச்சு நான் பாடுறேன், அதை நினைச்சு உசுரும் பாடுறேன். எதை நினைச்சு? என் கூட அவர் இருக்கிறத நினைச்சாலே ஒரு 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 தெம்புயா. ஹல்லேலூயா. அதை நினைச்சு நான் பாடுறேன், அதை நினைச்சு உசுரும் பாடு. சொல்லுவாங்க உலகத்துல எட்டனா இருந்தா எட்டூருக்கு என் பாட்டு கேக்குனுவாங்க. அவங்களோட அர்த்தம் என்ன? கையில காசு இருந்தா எல்லாருக்கும் பாட்டு வரும், தெம்பு வரும், ஆனா நமக்கு ஏன் பாட்டு வருது? ஒண்ணு இல்ல ஆண்டவர, காசு இல்ல ஏசு இருக்கிறாரு, அதை நினைச்சு பாடு. உள்ளங்கையில் உள்ளங்கையில் வரைந்தவரே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் உலகில் இல்லை. உமக்காக வாழ உள்ளங்கையில் வரைந்த ஒரு வாய்ப்பை தந்தீங்களே, உசுரையும் தந்தவரே, உம்மை போல தெய்வம் உலகில் இல்லை. அதை நினைச்சு நான் பாடுறேன், அதை நினைச்சு உசுரும் பாடுறேன், உம்மை நினைச்சு நான் பாடுறேன், நினைச்சு உசுரும் பாடுறேன். கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தா என்ன இருந்துச்சு? ஒண்ணு எல்லாத்தையும் இழந்துட்டு போய் எங்க பாஸ்டரோட அமர்ந்து நான் ஜெபம் பண்ணப்ப ஆண்டவர் நான் அழைச்சப்ப சொன்ன வார்த்தை, ஐயா உன் கையை நான் பிடிச்சிட்டேன், நீ என் கையை பிடிச்சிட்ட, ரெண்டு பேரும் சேர்ந்து நடப்போம் வான்னார். இன்னைக்கு லைஃப்பில் ஊழியத்தில் ஆண்டவர் எங்களை கொண்டு செஞ்சிருக்கிற காரியங்களுக்கு என்ன ரகசியம்னா, ஏதோ எங்கள்கிட்ட இருந்ததுனால இல்லை, அவரோடு சேர்ந்து நடக்கிறதுனால. ஹல்லேலூயா. ரகசியத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இனிமேலும் கவனமாக இருக்க போகிறது ஒன்றே ஒன்று, அவரோடு சேர்ந்து நடக்கணும். ஆண்டவர் சொல்கிறார், இதிலும் பெரிதானவைகளை அவரோட சேர்ந்து நடக்கிறப்ப தான் நம்மளால பார்க்க முடியும். நம்ம இடத்துல இருப்பதை கொண்டு நம்மளால எதையுமே செய்ய முடியாத ஒரு நிலைமையெல்லாம் வரும். நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், தீங்குனால ஐஸ்வர்யம் ஒன்றுக்கும் உதவாதான். அன்னைக்கு லாக்டவுன்ல ஒரு டெத்துன்னு சொல்லி மதுரைக்கு போயிட்டு இருக்கோம், கார்ல போறப்ப காசு இருக்கு, எல்லாம் இருக்கு, ஒரு டீ குடிக்க முடியல, தண்ணி பாட்டில் வாங்க முடியல, வர்ற வழியில லேட் ஆகுன்றனால அங்க இட்லி குடுக்கிற வரைக்கும் நாங்க ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்து சாப்பிட்டு வரோம். ஏன்னு சொன்னா ரோட்ல என்ன கிடைக்காது? இட்லி கிடைக்காது. பணம் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் அதை வச்சு ஒண்ணுமே செய்ய முடியாத சூழ்நிலையெல்லாம் வரும். ஆனா அவரோட நாம இருக்கிற பட்சத்தில் அவரால் எதை செய்ய
முடியும் முடியும் ஆமென் ஹalleluya ஹalleluya அது அவர் நம்ம மேல வச்ச பெரிய கிருபை எஸ் யோசேப்பு ஏன் அவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சார்னா அப்போஸ்தலர் 7:10 ல வாசிக்கிறோம் ஸ்தேவான் அவரை குறிச்சு கொடுக்கிற சாட்சி தேவனோ அவனோட கூட இருந்து எல்லா உபத்திரவங்களையும் நின்றும் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்திலே அவனுக்கு கிருபையையும் ஞானத்தையும் அருளினார் அந்த ராஜா அவனை எகிப்து தேசத்திற்கும் தன் வீடு அனைத்திற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார் ஆண்டவர் நம்மளோட இருக்கிறதாங்க கிருபை ஆமென் ஹalleluya ஆண்டவர் நம்மோட இருக்கிறதா அதற்கு சாலமோன் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தி தாவீது அவ்வளவு உயரத்துக்கு ஏன் போனார்னா அவரோடு இருந்த தேவன் அவருக்கு செஞ்ச கிருபை அவ்வளவு பெருசு ஆமென் பெரிய கிருபை அவர் மேல அன்பு நம்ம வைக்கணும் நீங்க தான் வேணும் நீங்க தான் எனக்கு போதும்னு அதை மட்டுமே பிரதானமா வச்சு அவரை நேசிச்சு அவரை சுத்தி சுத்தி வர்றப்ப அதனுடைய விளைவு தானாமே உயரமாயிருது அதை நம்ம விரும்பலைனாலும் அது நம்மளோட வந்து ஒட்டி கொள்ளுது நம்ம நோக்கம் எல்லாமே கர்த்தர் 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 சோ நம்மள்ட்ட இருந்தாலும் சரி நம்மள்ட்ட இல்லைனாலும் சரி நம்மளோட இருக்கிறவரை தான் நம்ம என்ன செய்யணும் பார்க்கணும் தன்னோட இருக்கிறவரை பார்க்க மாட்டான் இந்த செல்வம் ஆஸ்தியில பெரிய டேஞ்சர் என்னன்னா அது வந்த பிறகு ஆண்டவரை பார்க்கிறவன் பாக்கியமா வந்த பிறகு செல்வத்தையும் தேவனை பார்க்காம தன்னிடத்துல இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்க்கிறவன் சரியில்லாத ஆளு ட்ராக் மாறிட்டான் இல்லாதப்ப நான் உங்களை எப்படி பார்த்தனோ அதே போல என்ன நீங்க ஆசீர்வதிச்சு உயர்த்தின பிறகும் நீங்க எனக்கு தந்த ஆசீர்வாதத்தை நான் பார்க்க மாட்டேன் என் ஆசீர்வதிச்ச உங்களை தான் நான் என்ன செய்யணும் அந்த மாதிரி இருதயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன் கீழே இருக்கிறப்ப ஒரு மாதிரியும் மேல வந்த பின்னாடி வேற மாதிரியும் நான் செயல்பட்டுறவே தன்னிடத்துல எதுவுமே இல்லாத பொழுது எப்படி தேவனை பார்த்தானோ அதை விட அதிகமா தன்னிடத்துல எல்லாம் இருக்கிற பொழுதும் தேவனை பார்க்கறான் பாருங்க அவன் ரொம்ப விசேஷமான ஆளு அவன் தான் தேவனுடைய சிநேகிதன் உண்மையான சிநேகத்தை காசு பணம் பிரிக்க முடியாதுங்க காசு பணம் பிரிச்சா அது உண்மையான சிநேகமே இல்லைங்க என்ன ஆகுது ஒண்ணு இல்லாத நேரத்தில் தேவனை தீவிரமா சிநேகிச்சுட்டு தேவன் நம்மளை ஆசீர்வதிச்ச பின்னாடி ஆண்டவர் பயக்கிற ஆட்களும் உண்டு ஆசீர்வாதத்துக்காக தேவனை சிநேகிச்சுட்டு அந்த ஆசீர்வாதத்தினாலேயே தேவனை பயக்கிற ஆட்களும் உண்டு ஆண்டவர் பாப்பாரு எதுக்கு தான் ஒன்னு ஆசீர்வதிச்சேன்னு தெரியலையா இதுக்கு ஒன்று அன்றாட காட்சியாக இருந்திருந்தாலாவது என்னை பார்த்துக்கிட்டே இருந்திருப்படா நீ என்னத்தையோ பார்க்குறானேன்னு சொல்லி உன்னை ஆசீர்வதிச்சு உயர்த்தினது இப்போ ரொம்ப தப்பாக போச்சு இப்போ நீ என்னென்னா உதைக்க ஆரம்பிச்சிட்டேன் என்னை கண்டுக்கவே மாட்டேன்றேன் இப்போ நான் என்ன ரகசியம் கண்டுபிடிச்சேன்னா நம்மகிட்ட ஒன்றும் இல்லாத நிலைமையில எப்படி நாம் தேவனை பார்த்தோமோ அதே போல் நமக்கு எல்லாம் இருக்கிற நிலைமையிலையும் ஒவ்வொரு நாளும் அவரை பார்க்குற மாதிரிங்க அது உயரத்தில் இருக்கிற மனுஷன் தொடுகிற சிகரம் அது ஆமென் அப்ரகாம் பொண்ணு வெள்ளியுடைய சீமானா இருந்தாரா இருந்தார்
எல்லாம் இருந்துச்சா? இருந்துச்சு. தம் மகன் ஈசாக்கு பெண் பார்க்க வேண்டிய நேரம் வர்றப்ப அவர் மகா பிரபு, எங்களுக்குள்ள நீர் மகா பிரபு, கத்தர் அப்படி அவர் ஆசீர்வதிச்சிருந்தார். அவர் நினைச்சா என்ன வேணாலும் செய்யலாம். ஹல்லேலூயா. ஆனா அந்த சூழ்நிலை மேலையும் தேவன் என்ன நினைக்கிறாரோ அதை மட்டும் செய்ய தீர்மானம் இருந்தார் ஆபிரகாம். எப்ப என் மகனுக்கு நான் நினைச்சா எங்க வேணாலும் பெண் பார்க்கலாம், ஆனா அது இல்லை. தேவன் என் மகனை குறிச்சு வச்சிருக்கிற திட்டம் சித்தம் பெருசு. அதனால தேவன் என்ன நினைக்கிறாரோ அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். இத வேற வழியே இல்லாத நேரத்தில் இந்த முடிவு எடுக்கல. தான் நினைச்சா எதை வேணாலும் செய்ய முடியுங்கிற நேரத்தில் இந்த ஒற்றை முடிவில் தீவிரமா இருந்தார். இது உயரம் இல்ல, உயரத்தில் இருக்கிற மனுஷன் தொடுகிற சிகரம். தேவன் எதை பார்க்க விரும்புறாரு தெரியுமா? இவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடிய உயரத்தில் இவனை கொண்டு போய் நான் வச்சேன்னா அந்த நேரத்திலையும் நான் என்ன நினைக்கிறேங்கிறதுல இவன் கவனமா இருப்பானா? வெரி வெரி சீரியஸ். திரும்ப ரிப்பீட் பண்றேன், இவன் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியுங்கிற ஒரு உயரத்தில் இவனை கொண்டு போய் நான் உட்கார வைக்கிறப்ப அவன் என்ன நினைக்கிறானோ அதை செய்யாம அந்த நேரத்திலையும் என்னிடத்துல தன்னை தாழ்த்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆண்டவரே, இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீங்க சித்தமா இருக்கிறீங்க, எல்லாம் இருக்குங்கிறதுனால என் இஷ்டத்துக்கு எதையும் நான் செஞ்சிட முடியாது ஆண்டவரே, நீங்க சொன்னதை மட்டும் செஞ்சதுனாலதான் இந்த உயரத்துக்கு வந்தேன் ஆண்டவரே. இந்த நிலைமையிலையும் இந்த உயரத்திலையும் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதைத்தான் செய்ய விரும்புறேன் ஆண்டவர். நான் என்ன நினைக்கிறேன்றதை விடுங்க, அது ஆயிரம் வரும் ஆயிரம் போவோம், ஆனா எனக்கு முக்கியம் நீங்க என்ன சொல்றீங்க, செய்யலாமா? இது செய்யறது உங்க சித்தமா? இதை செய்யணும்னு நீங்க விரும்புறீங்களா? இந்த மாதிரி உயரத்துல இருக்கிறப்ப அவரை பார்த்து பார்த்து சித்தம் செய்யறான் பாருங்க, அவன் தான் சிகரத்துல இருக்கிறவன். யோசேப்பு தான் சகோதரரை திரும்ப பார்த்தப்ப நினைச்சா என்ன வேணாலும் செய்ய முடியும், நசுக்கி இருக்க முடியும். அவ்வளவு பெரிய உயரத்துல கத்தர் வச்சிருக்கிறாரு. அந்த நேரத்துல யோசேப்பு நான் இப்ப என்ன நினைக்கிறேங்கிறது முக்கியம் இல்ல, அல்லது நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதும் முக்கியம் இல்ல, கத்தர் என்ன நினைக்கிறாரு? நான் உன்னை கொன்றுவனும் தானே நீ நினைக்கிற, நீங்க எனக்கு பண்ண தீமைக்கு பதிலுக்கு பதில் நானும் செஞ்சிருவேன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? கத்தர் என்ன நினைக்கிறாரு தெரியுமா? எனக்கு தீமை செஞ்ச உங்களுக்கு நான் இப்போ ஏ உங்களை எல்லாம் கொல்றதுக்காக இந்த அதிகாரத்தை கொடுக்கலப்பா, இந்த மாதிரி ஒரு பஞ்சத்தில் உங்களை எல்லாம் பாதுகாப்பா காப்பாத்தணுங்கிறதுக்காக அந்த தெய்வீக நோக்கத்துக்காக தான் கத்தர் என்ன உயர்த்தினாரு. நான் என்ன பெரிய இவன் நினைச்சியானே, இல்லை நானும் உங்களோட தான் பிறந்தவன், ஆனால் உங்களெல்லாம் காப்பாத்தணுங்கிற காலிங்க மேலே இருக்கு பாரு, அதுக்காக என்ன சூஸ் பண்ணார் பாரு, அதுக்கு தான் அந்த சொப்பனம், அந்த சொப்பனத்துக்கு இதுதான் அர்த்தம். நான் விளைஞ்சு நிக்கிறதே உன்னை கொல்றதுக்கு இல்ல, உன்னை காப்பாத்த. நான் தேவனுக்குள்ள விளைஞ்சு நிக்கிற தானியம் உன்னை திருப்தியாக்கும்படி. இப்ப ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்கிறதா முக்கியம். இத உச்சத்துல இருக்கிறப்ப யோசேப்பு செஞ்சார். என்னமோ என் கூட என்கிட்ட என்னமோ இருந்ததுனாலயா இவ்வளவு பெரிய பதவிக்கு நான் வந்த ஆண்டவரே, இல்ல நீங்க என்னோட இருந்ததுனால எவ்வளோ பெரிய பதவியில் இன்னைக்கு நான் உட்கார்ந்துருக்கிறேன், நான் என்ன செய்கிறதுக்காக இந்த பதவி எனக்கு தந்தீங்க ஆண்டவரே, நான் என்ன செய்யணுங்கிறதுக்காக இந்த உயரத்தில் என்னை கொண்டு வந்து நீங்கள் அமர வச்சிங்க ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்க ஆண்டவரே, நான் கேட்குறேங்கிறவனை பார்த்து பார்த்து போரிக்கிறார். இப்படி ஒருத்தனா டே உன்னை நம்பி நான் எதையும் செய்ய வேண்டாம்.
தாழ்மையில் இருந்தப்ப தேவன் நம்ம மேல வச்ச கிருபை தான் நம்மளை உயரத்து கொண்டு வந்துச்சு. இந்த உயரத்துல இருக்கிறப்பையும் தேவனுடைய சித்தத்தை செய்யறதா நம்மளை சிகரத்து கொண்டு போகுது. ஆமென். உயிர்த்தெழுந்த இயேசுவானவர் நினைச்சிருந்தா என்னன்னால நம்மளை செய்யலாம். ஹல்லேலூயா. ஆனா பாருங்க, அந்த நிலைமையில இதுக்கு தான் நான் உயிர்த்தெழுந்தேன். உன்னை கொல்றதுக்காக உயிர்த்தெழுந்தேன் இல்ல, உங்களை மீட்கும்பாக தான், உங்களை மீட்டெடுக்க தான், உங்களை விடுதலையாக்க தான். உச்சத்தில் இருக்கிறப்ப இப்ப பவர் கையில இருக்கு. மனுஷனுக்கு பவர் கையில வந்தா அவனுக்கு இருக்கிற பெரிய சோதனை, நான் நினைச்சா என்ன வேணாலும் செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவான். எப்போ எது கையில வந்தா? பவர் கையில வந்தா. அந்த பவர் கையில வர்றப்பதான் தேவ மனுஷன் சொல்லணும், எனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை, நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் யோசேப்பு குறித்து சொன்ன காரியம், யாரோட தயவும் இனிமே உனக்கு தேவையில்லைங்கிறதுக்காக இந்த உயரத்தில் கொண்டு வந்து ஆண்டவர் யோசேப்பு வைக்கல. இனிமே தான் யோசேப்போட தயவு எல்லாருக்கும் தேவைங்கிறதுனால கர்த்தர் யோசேப்பு கொண்டு வந்து அந்த உயரத்தில் வச்சார். அப்போ தேவன் நம்மளை ஆசீர்வதிச்சு உயர்த்துறப்ப நம்ம சொல்லணும், என்னமோ இருந்ததுனாலேயப்பா நான் இந்த உயரத்துக்கு வந்தேன், என்கிட்ட என்ன இருந்துச்சு, வெறும் கோலும் தடியோட நான் வந்தேன், நீங்கள் என்னோட இருந்ததுனால தான் இவ்வளோ மேன்மை, இவ்வளோ உயரம், இவ்வளோ ஆசீர்வாதம். இந்த நிலைமையில் என் இஷ்டத்துக்கு நான் அதையும் செய்ய முடியுமா? இல்லை, செய்யும் எனக்கு விருப்பமோ இல்லை. நீங்கள் என்னை வச்சிருக்கிற உயரத்தை பார்த்தா இனிமேல் எவன் தயவு எனக்கு தேவையில்லாண்டுறேன், அந்த மாதிரி ஒரு நிலைமையில் என்ன உட்கார வச்சிட்டீங்க. ஆனால் எனக்கு ஒரு பயம் இருக்கு. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, யார் தெய்வம் உனக்கு தேவையில்லைங்கிற நிலைமையில் நான் ஏன் உன்னை உட்கார வச்சிருக்கிறேன்னு. உன்னோட தயவு எல்லாருக்கும் தேவை. இந்த தயவை நீ காண்பிக்கிறதுக்காக தான் இந்த உயரத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன். உயரத்தில் இருக்கிற பொழுதும் தேவ சித்தம் செய்கிறவன் தான் தேவனுக்குள்ள சிகரங்களை தொடறான். ஹல்லேலூ. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். சோ என்னோட தொடர்ச்சியை நாம நாளைக்கும் பார்க்கலாம். கண்களை மூடி தேங்க்யூ ஜீசஸ். பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்கள் கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்றுமில்லையே, தாங்கி நடத்துவது உங்கள் கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம், தீங்கு இல்லாம வாழ உங்க கிருபையில்லாம வாழ தெரியாது. கால நேரத்தில் எங்களோட இணைஞ்சிருக்கிற தேவ பிள்ளைங்களே, உங்கள்கிட்ட ஒன்றே இல்லைன்னு நினச்சி சோர்ந்து போகாதீங்க. உங்களோட அவர் இருக்கிறாரு, நம்மோடு கர்த்தர் இருக்கிறாரு. நம்மிடத்தில் இருக்கிறத வச்சு நம்மளால் எதையும் செய்ய முடியாத நிலைமையில் செய்யக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில் நம்மோடு இருக்கிற தேவனோட நாமளும் இருக்கிறப்ப நம்மை கொண்டு அவர் எதையும் செய்ய வல்லவர். இன்னைக்கு ரொம்ப தாழ்வில் இருக்கிற நம்மளை ஆசீர்வச்சு கர்த்தர் ஒரு உயரத்தில் வைக்கிறப்ப ஏதோ நம்ம இஷ்டப்படி செய்கிறதுக்கு அந்த உயரத்தை கர்த்தர் நமக்கு தரலை, அவருடைய சித்தம் செய்வதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட உயரம் அதுங்கிற புரிதல் இருக்குன்னா நீங்கள் சிகரம் தொடுறீங்க. எதுனாலும் சரி நம்ம கொண்டு கத்தர் செய்யட்டும். ஹல்லேலூயா. இதை நான் செஞ்சேன்னு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே, என்னை கொண்டு நீங்கள் செஞ்சீங்கன்னு சொல்கிற சாட்சி என் வாழ்க்கையில் அந்த சாட்சி மட்டுமே காணப்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென்.
Praise the Lord. God bless you.